இன்றைக்கி என்ன பண்ண போறோம்னா சண்டே ஸ்பெஷல். ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்படி எல்லாமே நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, சண்டே அதுவுமா ஏதாவது ஒன்று பண்ணுமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ டக்குன்னு ஒன்று யோசிச்சேன், என்னன்னா மீன் கடைக்கு போகலாம், மீன் கடைக்கு போய் ஏதாவது ஒரு நல்ல மீனாக பார்த்து வாங்கி வேற லெவலில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் நார்மலாக கிடையாது, அப்படியே எண்ணெய் மேலே அப்படியே ஊற்றி 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 வேற லெவலில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கவே போனோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த மீன் அங்கே கிடைக்கவே இல்லை. அதனால் வெயிட் பண்ணி பார்த்து ஒரு இத்து போன மீன், செத்து போன மீன் ஒன்று இருந்துச்சு. என்ன மீனா அதான் வஞ்சிரும், அதை தூக்கி வந்து செஞ்சோம். நான் தோல் நெத்து இல்லைங்க, சுத்தமாக அறக்கவே முடியல. நான் கர கரன்னு போட்டு அருவா முறை ஏற்றுனுங்க, அப்பயும் முடியவே இல்லை. ஒரு வழியாக அறுத்தையே முடிச்சிட்டோம். நம்ம செய்ய போகிற டிஷ்ஷில் போட வேண்டிய ஐட்டம்ஸ்: காலிஃப்ளவர், முட்டை, மீன் மசாலா, அத்தனை மிளகாத்தூள் போட்டுக்கலாம், மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது ஃபுல்லாகவே அப்படியே கீச்சு வச்சுக்கலாம், ஏன்னா அப்போ தான் நல்லா உள்ள மசாலா போட்டு நல்லா வேற லெவலில் வேக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நீங்கள் அதிகத்து வந்து மா அவ்வளோதாங்க. அப்படியே மசாலா ஃபுல்லாக உள்ள தடவிக்குங்க. இது அண்ணாமலையாக நினச்சிருப்பேன், போட்டு தடவுறேன். அவ்வளோதாங்க, எல்லாமே ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. இப்போ அத்தியது என்ன பண்ண போனால், போய் வெல்டு வச்சுன்னு வந்தோம் ஒரு கம்பி இதுக்காகவே. பட் இதில் போட்டு நல்லா சுற்றிக்குவோம், சுற்றிக்கி அது மாதிரி சுற்றிக்கிட்டு எடுத்துகிட்டு போய் அடுப்பு மேலே வச்சிருவோம். ரெடி ஒரு புடி இந்த மாதிரி மொத்தமாக பூச்சி முடிச்சதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேச போடுங்க, வேற லெவலில் வருவோம். ஏன் 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 ஏன்
என்ன நான் போட்டிருக்கேன் சீன் சைடு எடுத்துங்க. பெரிய மாட்டாங்க மனசு கஷ்டம் வந்துடணும் எனக்கு வேற. ஏய் நிறுத்து, முத அறுசுவை அப்படின்னா என்ன, அதுக்கு மீனிங்க சொல்லிட்டு சாப்பிடுங்க. ஆறு வகை சுவை சேர்ந்தது அறுச்சுவை. அததான் நம்ம வந்து புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, கார்ப்பு, ஓர்ப்பு, இது மொத்தம் ஆறு வகை சேர்ந்தது தான் அறுசுவை. இப்ப அந்த அறுசுவையே இப்ப நாங்க காட்டுறோம் பாருங்க, வேற லெவலு. நல்லா போடுங்க. வேற லெவல் அல்வா உள்ள வர்ற போல வாயில. அவதான் எல்லாம் சாப்பிடுங்க, எப்படி இருக்கு சொல்லுங்க, சாப்பிடுங்க. இங்க புளி அஜி விட்டுறா டே, நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, அப்ப நான் சாப்பிடுறேன். மூணு சுண்ணு நீ துண்டுக்கு வந்து அவளே சொல்ல போறாங்க. வேற லெவல் இந்த மீன் அறுசுவை. இப்பதான் முத முத சாப்பிட்ற மாதிரி எனக்கு உள்ள ஒரு ஃபீல். நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. பச்சை போய் சொல்லுங்க, நான் வீட்டில் சாப்பிடுங்க. ஏடா தே திரும்பிக்கிற இதுல என்ன உங்களுக்கு தெரியுமா? இது வஞ்சன மீன்ன்றதுனால அதிகமா அதுல எண்ணெய் இருக்குது. தாய விட்டா எண்ணெய் மட்டும் தான் போகுது. இவங்க தலை காணாம வர, நான் தலை தடிங்கிறேன். சலம் போட்டு வச்சுக்கலாம். இது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க உங்க வீட்டுல. எப்படின்னா சும்மா பாயில எண்ணெயில போட்டு பொரிச்சுக்கின்னு உள்ள போட்டு இந்த பாய்லர் கலர் வச்சு அதை சிறுவர் கலர் வச்சுலாம் மூடி செய்வாங்களா, அந்த மாதிரிலாம் சேர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கிரவுண்டில் நடுவில் அடியில் பத்த வச்சு மேலே சுட்டு வச்சு சாப்பிடுங்க. அவதான் முடிஞ்சு வச்சுங்க. எனக்கு அப்படியே சாப்பிட்டு கிளம்பலாம் இருக்கும். வீடியோ எப்படியும் பிடிச்சிருக்குமா பிடிக்காதான் சத்தியமே தெரியல. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. லைக் நிறைய வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ். டாட்டா, பாய் பாய்.